ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இது பார்த்தீங்கன்னா நவம்பர் 17th ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த வ்ளாகு. நானும் அனிருந்தும் வெளில கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அனிருத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்காக ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் வீட்டில் வந்து பயங்கர போரிங்காக ஃபீல் பண்ணுறான். சரி அம்மா, கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி டிமார்ட் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி வாடா போகலான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் வாங்கணும் அப்படின்லாம் அதுவும் பிளான்லாம் கிடையாது, போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வரணும். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 93 Avenue கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். ஆட்டோவில் தான் நாங்கள் ஆக்சுவலாக வந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு Mom&Son டே அவுட் அப்படின்னு சொல்லலாம். டிமார்ட் வந்தாச்சு, பேக் எல்லாமும் சீல் பண்ணியாச்சு. நிஜமாகவே இங்கே ஆக்சுவலாக போகிற வரைக்கும் டிமார்ட்டில் எனக்கு எதுவும் இதுதான் வாங்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே இருக்கே அப்படின்னா யோசிச்சுட்டு போனேன். பட் ஆனால் நான் போயிட்டு எக்கச்சக்கமாக ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். டிமார்ட்டில் நான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்ட் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஜஸ்ட் அதை மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 299 rupees. நிஜமாகவே நல்ல குவாலிட்டியாக நல்லா இருந்தது. பட் இந்த தடவை நான் வாங்கலை. டிமார்ட் போயிட்டு ஐஸ்கிரீம் அண்ட் பாப்கார்ன் இல்லைன்னா எங்களுக்கு வந்து டிமார்ட் போன மாதிரியே இருக்காது. ஸோ நானும் அனிருதும் ஆக்சுவலாக வந்து ஒரு சாஃப்டி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பாப்கார்ன் எல்லாமும் வாங்கிக்கிட்டோங்க. பாருங்கள், ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. ஒரு பெரிய பேக், 2 பாப்கார்ன் வாங்கியிருந்தோம். ஃபேமிலி பாப்கார்ன் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பே பண்ணியாச்சு 2 ஐஸ்கிரீமுக்கு. கரெக்டாக அனிருத்துக்கு எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் எனக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி காலியாகிடுது மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சாக்லேட் ஃப்ளேவர் சாப்பிட்டோம். ஃப்ரைடே அன்னைக்கு போன மாதம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வந்து அவ்வளோ கும்பல் இல்லை. ஸோ 2 ஃப்ளேவர்ஸ் தான் இருந்தது, வெண்ணிலா அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் இருந்தது. நாங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வீக்கெண்ட்ஸில் தான் போவோம். ராகேஷும் வருவாங்க. இந்த தடவை ஓகே, ஃப்ரைடே அன்னைக்கு அவங்க மீட்டிங் இருக்குன்னு நாங்களா, சரி பரவாயில்ல வாடா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். டிமார்ட்டுக்கு பக்கத்துலேயே அந்த மாலில் பார்த்தீங்கன்னா ஜூடியோ இருக்குது. நான் ஜூடியோ உள்ளெல்லாம் போகல, ஜஸ்ட்டு வெளியிலேருந்து மட்டும் கேப்சர் பண்ணியிருந்தேன். அனிருத், பாப்கார்ன் எப்படி இருக்கு? பார்த்தீங்கன்னா நாங்கள் வரப்போ வந்து பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது என்ன ஃப்ளேவர் அனிரு? ஓகே, இது சீஸ் ஃப்ளேவர் இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஃபேமிலி பேக் 2 வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக ஃபேமிலி பேக் வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. நைட் என்ன டின்னர் பண்ணுறதுன்னு தெரியல. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காராம். அதனால வந்து அவர் வந்த அப்புறம் தான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறோம். என்ன டின்னர் மீட்டில் பண்ணலாம், அதுக்குள்ளே கொஞ்சம் அந்த பாப்கார்ன் சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாமே இருந்த மாதிரி இருந்தது. இங்கேருந்து அவ்வளோ தூரம் டிமார்ட் போகிறோமே, நமக்கு வாங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் உள்ளே போனேன். பட் கிட்டத்தட்ட பெல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4000 rupeesக்கு மேலேயே வந்துடுது. இதெல்லாம் தான் நாங்கள் வந்து டிமார்ட்டில் வாங்கின ப்ராடக்ட்ஸ். டிமார்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைங்க, எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது, ஒரு 15-16 kilometers இருக்குது. ஸோ எங்களுக்கு ஆட்டோ ஃபேரே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும். அதனால சரி போனது போகிறோம், சில திங்ஸ் எல்லாம் வாங்கிடலாம், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். இந்த கேஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபரில் இருந்தது. 1/2 kg வந்து ஒரு 350 rupeesோ இல்லை 330 rupeesோ தான் அங்கே கோட் பண்ணியிருந்தாங்க. அது வாங்கிட்டு வந்திருந்தோம். இது பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்டோட கர்ட். ஆக்சுவலாக இது வந்து 1 kgங்க. இதோட MRP பார்த்தீங்கன்னா 138 rupees. நாங்கள் ஆக்சுவலாக மில்கி மிஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம் கர்டு. ஆக்சுவலாக இதுக்கெல்லாமும் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் இன்றைக்கி வந்து 50% ஆஃபர் இருந்தது. ஸோ இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் ஆக்சுவலாக காலியாக இருந்தது, அது வாங்கியிருந்தேன். அதே மாதிரி மில்கி மிஸ்ட் பன்னீருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% ஆஃபர் இருந்தது. ஸோ அதனால 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து சஃபலுக்கெல்லாமும் ஒரு 30-40 rupees டிஃப்ரென்ஸ் இருந்தது. அப்புறம் பொட்டேட்டோ பைட்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பு. நான் உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆக்சுவலாக காதி சோப் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் தான் பயங்கர சீப்பு. ஏன்னா ஒவ்வொரு சோப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. ஸோ சோப்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பான்ஸோட வந்து கோல் க்ரீம், இதுக்கெல்லாமுமே நல்ல ஆஃபர்ஸ் இருந்தது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா போரோ ப்ளஸோட ஆலோவேரா ஜெல். இது வந்து நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்காக வாங்கியிருக்கேன். அவர் வந்து ரொம்ப வருஷமாக இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
வீட்டில் ஆக்சுவலாக இருக்குது, வில்வாவோடது இருக்குது. நான் வந்து வில்வா தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் அவருக்கு என்னென்னா இது தான் பிடிக்கும் ரொம்ப. ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா அவருக்காக வாங்கிட்டு வந்திருந்தது. அப்புறம் டேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் வந்து அவங்க 45 to 50 rupees சொல்லுவாங்க. டிமார்ட்டில் வந்து 27 rupees நான் ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அனிருத் வந்து இந்த பென்சில் செட் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தோம், அம்மா பேம்பு ரொம்ப நல்லதுமா, நான் பேம்புவோட ப்ரஷ் வாங்கிக்கிறேன்னா டெய்லி யூஸ் பண்ணுவியாடானே, கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெகில பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா 99. இதெல்லாம் தான் இன்னைக்கு நாங்கள் பண்ண ஷாப்பிங். இது பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய். இது ஆக்சுவலாக பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. சின்ன வயசில் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நிறையா சாப்பிட்ருக்கேன். இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் இந்த கடலை மிட்டாய் வாங்கியிருந்தேன். டின்னர் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், சுட சுட சாதம் வெடிச்சு பால் விட்டு பிசைஞ்சாச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எல்லாரும் கண்டிப்பாக சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.